ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆபத்து அப்படின்னு எதுக்காக நான் டைட்டில் கொடுத்துருக்கேன்னு சொன்னால், வேகமாக உடல் எடை குறைக்கணும்னு சொல்லிட்டு கண்டதையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒன்று உடம்பு வந்து ஒரு நிறைய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஆல்ரெடி நம்ம வந்து கரெக்டாக வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு கேன்சர், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து எதிர்கொண்டுட்டு வரோம். ஸோ நம்ம வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து உழைப்பை போடாமல் எஃபோர்ட் போடாமல் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொன்னால், அதில் கண்டிப்பாக ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வேகமாக உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான டயட் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கடுமையான டயட் ஃபாலோ பண்ணும்போது அவங்க சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாது. அதுவும் காலை உணவை வந்து ரொம்ப தவிர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலை உணவை தவிர்க்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா, பிரெயினில் நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கடுமையான டயட் இருக்கிறதும் வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. ஒரு சீரான முறையில் தான் நம்ம உடல் எடையை குறைக்க ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதிகப்படியான எக்ஸசைஸ், ஜிம்முக்கு போகிறது, டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறது, விடாமல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வரோம் அப்படின்னாலும், நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாகி அதுக்கு கொடுக்க வேண்டிய வேலைகள் தான் நம்ம கொடுக்கணும். ஓரளவுக்கு மீறி நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஒத்துழைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு லிக்விட் மாதிரி ஒன்று வந்து கலந்து குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு லிக்விடு அந்த மாதிரிலாம் கலந்து குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு வேளை பின்னாடி வந்து அதை சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தலாம். அது வந்து உங்களுக்கு உடனே தெரியாது, கொஞ்சம் நாட்கள் போக போக தான் தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி லிக்விட்லாம் நீங்கள் கலந்து குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. அது ரொம்பவே தவறான விஷயம். இன்னொன்று, வெயிட் லாஸுக்கான டேப்லெட் பார்த்தீங்கன்னா, டிவியாக கூவி கூவி விற்றுட்டுருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு வந்து டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருக்கும் வந்து குறையிறதே கிடையாது. ஆனாலும் வந்து 5000, 10000 இந்த மாதிரியான ரேஞ்சஸில் வந்து போட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து பின்னாடி கண்டிப்பாக ஒரு சைட் எஃபெக்ட்ஸில் போய்விடும். அப்போ நம்மளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போதைக்கு நம்ம எதுவும் தெரியல அப்படின்றதுக்காக எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பேலியோ டயட். பேலியோ டயட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப செலவு இருக்குது. தற்கால அதாவது ஆதி காலத்து உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு, கொழுப்பை சாப்பிட்டு கொழுப்பை குறை, இந்த மாதிரியான சில ஃபார்முலாலாம் வச்சுட்டு அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. பேலியோ டயட் வந்து எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அப்போ உள்ள ஆதி காலத்தில் உள்ள உணவு பழக்க முறை பார்த்திங்கன்னா வேறு. அதாவது இப்போ சிக்கன் வந்து அதில் அதிகமாக சேர்க்குறாங்க. அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பிராய்லர் கோழி எதுவுமே கிடையாது, நாட்டுக்கோழி மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்ம கொழுப்பை தின்னு கொழுப்பை குறைக்கிறோம் அப்படின்றதுக்காக பிராய்லர் கோழியை வந்து டெய்லியும் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலியோ டயட் வந்து நிறைய வந்து யோசிங்க, நிறைய வந்து சர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது நல்லது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் எப்படி தான் வந்து உடம்பு குறைக்கிறது, தொப்பை இருக்குது எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை வந்து ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து 2 நாளில் குறைக்கிறேன், 10 நாளில் குறைக்கிறேன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. எப்படி உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப சீரான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படியாக குறைக்கும் போது உங்களுக்கு அது நீண்ட ஒரு தீர்வாக இருக்கும். இல்லாட்டினா அந்த நேரத்துக்கு ஒரு தீர்வாக இருக்கும், பின்னாடி ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. சீரான முறையில் உடல் எடையை குறைங்க, டயட் வந்து நார்மலாக ஃபாலோ பண்ணுங்கள், கூடவே எக்ஸசைஸும் பண்ணிகிட்ருங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல உணவுகளை வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து இயற்கையான முறையில் நம்மளுடைய உடம்பை வந்து சீக்கிரத்தில் வந்து குறைக்க முடியும். அது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வாகவும் இருக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலை உணவை சாப்பிடணும். அதாவது டயட்டில் இருக்கேன் அப்படின்றதுக்காக காலை உணவை சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து காலை உணவை தவிர்க்கவே கூடாது. காலை உணவு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலை உணவை தவிர்க்கும் போது நமக்கு பிரெயினில் நிறைய பாதிப்புகள் வரும். காலை உணவில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடலாம். ஏன்னா காலையில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப சீக்கிரத்தில் வந்து செரிக்கக்கூடியதாக இருக்குது. காலையில் வந்து நீங்கள் சாப்பாட்டோடு சேர்த்து கொஞ்சமாக காய்கறிகள், கொஞ்சமாக பழங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். காய்கறிகள் அப்படின்னும் போது நீர் சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது தொப்பை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. பழங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள், மாதுளை இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது கிடையாது. இந்த மாதிரியான பழங்களை வந்து தவிர்த்துக்கோங்க. தர்பூசணி, ஆரஞ்சு பழம், அந்த சாத்துக்குடி பழம், அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யா பழம் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு பழங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல மென்று சாப்பிடணும். அதே மாதிரி வாயை வந்து மூடி சாப்பிடணும். மென்று சாப்பிட்றது இப்போ நிறைய பேர் வந்து செய்கிறதே கிடையாது, வாயில் போடுறாங்க அப்படி டபாலில் முழுங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடம்பு எடை வந்து குறையவே குறையாது. நல்லா வந்து நீங்கள் நல்ல ஒரு சாப்பாட்டை வந்து நல்லா மென்று 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 சாப்பிடும் போது ஒரு வாய் சாப்பாட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் சாப்பாட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும் அப்படின்னு தோணும், நிறைய சாப்பிட தோணாது. அந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து கூழ் மாதிரி அரைச்சி அதை முழுங்கும்பொழுது அதனுடைய சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் உறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ வந்து மென்று சாப்பிட்றது, வாய் மூடி சாப்பிட்றது எதுக்காகனா வெளி காற்று வந்து நம்ம வாயில் வந்து பட்டு அந்த சாப்பாட்டில் வந்து பட்டு பட்டு நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு கெடுதலாக மாறிடும். ஸோ வந்து நல்லா மென்று சாப்பிடணும், வாய் மூடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தது சாப்பாட்டில் கவனம் செலுத்தி சாப்பிடணும். நாம் என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத அந்த சாப்பாட்டு மேலே கவனம் இருக்கணும். ஃபோன் நோண்டிட்டு டிவி பார்த்துட்டு இந்த மாதிரியான சாப்பாடு முறைகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க. சாப்பாடை கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து கவனித்து சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் தூங்குறது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து உடம்பு விழும். ஸோ வந்து கரெக்டான நேரத்தில் அதாவது நைட்டு தூக்கம் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து சீக்கிரமாகவே தூங்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிங்க. இது வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் தண்ணி குடிங்க, ஏன்னா அது வந்து சாப்பிடும்பொழுது நம்மளை வந்து சரியான அளவில் சாப்பிட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சாப்பிடும்போது இடையிடையில தண்ணியே குடிக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருக்குது அல்லது விற்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து தொண்டை நினைகிற அளவுக்கு குடிங்க, போதுமானது. அதே மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே மடமடமட நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்பவே தவறான விஷயம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் தண்ணி குடிங்க. அதுதான் வந்து உங்களுடைய செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செரிமானம் வந்து உடம்புல சரியாக இருக்கும் போது உங்கள் உடல் எடையும் வந்து சரியான அளவுலேயே இருக்கும். அடுத்தது நான் சாப்பிடும்போது நிறையா சாப்பிட்றேன் என்ன செய்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாது. இவங்க என்ன செய்யலான்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்போ அல்லது ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு அரை மணி நேரம் முன்பு, சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் சூப்பு அல்லது ஃப்ரெஷ் ஜூஸ், காய்கறி சூப்பு அல்லது கீரை சூப்பு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. நான்வெஜ் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியாது, ஓரளவுக்கு கம்மியாக வந்து நீங்கள் எடுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா லூஸான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கி வைக்காதீங்க. உங்களுக்கு சரியான அளவில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வைங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட அந்த சின்னதாக இருக்கும் இல்லையா பத்தாவது சைஸில் அந்த ட்ரெஸ்ஸு, அதை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும், நம்ம வந்து உடல் எடை குறைக்கணும் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய மற்ற விஷயங்களையும் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. ஸோ உங்களுடைய உடல் எடை வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை சர்க்கரை வந்து தவிர்க்கவே மாட்டாங்க. வெள்ளை சர்க்கரை வந்து தவிர்க்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடல் எடை வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ வந்து அந்த ஒயிட் சுகர் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதில் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது, அது வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பல கெடுதிகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ வந்து ஒயிட் சுகர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது குண்டாக இருக்கிறவங்க சோடா வந்து குடிக்கவே கூடாது. இந்த சோடா ஐட்டம்ஸ், அந்த சோடா ஐட்டம் உள்ள ஜூஸஸ்ஸு, அதே மாதிரி இந்த ட்ரிங்க்கு மதுபானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அறவே தவிர்க்கணும். இது வந்து அவங்களுடைய வயிற்று பகுதியில் இன்னும் வந்து கேஸ் வந்து அடைச்சி அது இன்னும் வந்து அவங்க குண்டாகிறதுக்கு தொப்பை விடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யோகா அல்லது எக்ஸசைஸ். யோகாவும் சரி உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தும், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸும் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணணும். ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு ஒரு மாதம் விட்டுடுறது இந்த மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாது. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து ரெகுலராக அது வந்து ரொட்டீனாக நீங்கள் செய்யும் போது தான் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசத்தை உங்கள் உடம்புல காமிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் உணவு. ஹோட்டல் உணவு வந்து பெரும்பாலான ஆண்கள் எடுத்துக்கிறதுனால தான் ஆண்களுக்கு பெரும்பாலும் வந்து தொப்பைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோட்டல் உணவை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தொப்பை குறைஞ்சி உடல் எடை சீராக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்கள் தட்டுடைய சைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெரிய தட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்தது கொஞ்சம் சின்ன தட்டில் சாப்பிடுங்க, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சின்ன தட்டில் சாப்பிடுங்க. இது எதுக்காக இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய தட்டில் வச்சுருக்கும் போது சாப்பாடு எவ்வளோ போட்டாலும் கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன தட்டில் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சமாக சாப்பாடு போட்டாலும் அதிகமாக இருக்க மாதிரி தோணும். ஸோ உங்கள் மைண்ட் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு நிறைய தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாட்டு அளவை வந்து நீங்கள் குறைக்க
முடியும். அடுத்தது, தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிடணும். இந்த 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே போய் படுத்துடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒன்று நடந்துட்டுருக்கலாம், இல்லை உட்காந்துட்டுருக்கலாம், ஆனால் சாப்பிட்ட உடனே நீங்கள் தூங்கக்கூடாது. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் வயிறு வந்து ஃப்ரீயாக விட்டுடுங்க, எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். இது எல்லாத்தையும் விட கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்பப்போ சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்கலாம் கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே வந்து ஐயோ நம்ம குண்டாக இருக்கோம், நம்ம குறைய மாட்டோம், நம்ம வந்து ரொம்ப தொப்பை இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களை நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இருங்க. அடுத்தது, உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் உங்களுடைய ரொட்டீனில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து செயல்படுத்திட்டே வரும்போது உங்களுக்கே ஒரு வித்தியாசம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வித்தியாசம் தெரியும் போது பரவாயில்ல, நாம் உடல் எடை குறைஞ்சிட்டோம், நாம் கொஞ்சம் மெலிசாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பாராட்டிக்கும் பொழுது அந்த சந்தோஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரிஸ் வந்து அழிக்கப்பட்டு நீங்கள் வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு உடல் எடை ரொம்ப கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்க டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம்தான். பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு 8 போட்டு அது மேலே நடக்கிறது. அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை, அது நிரந்தர தீர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ விருப்பப்படுறவங்க அதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடன் கூட தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.